என்ன ஏதாவது கேட்கணுமா சொல்ல, அந்த கழுத்தாமட்டிலே ஒரு செங்கல் வச்சு உடைச்சு பக்கத்துல வச்சு உடைச்சிருக்கலாமே. எப்படி பிரதர், எத்தனை நாள் பிராக்டிஸ் அதுக்கு? இல்ல இந்த வீடியோ பார்த்த உடனே ஒரு மாதிரி எமோஷனல் ஆயிட்டீங்க. ஆமா, பழைய நினைவுகள் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்து, கல்யாணம் எல்லாம் வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல வேலை அவர்கிட்ட மைக் இல்ல. சரி, இப்ப ரியோ பிரதருக்கு ஒரு டாபிக். நம்ம ஹீரோக்கு சங்க கட்டடத்தில் தான் என்னுடைய அடுத்த கல்யாணம். இதுக்கு நான் பதில் சொல்லணும்ல? பேசணும். பேசிடுறேன் பேசிடுறேன். அந்த சங்க கட்டடத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி, என் வாழ்க்கையில விஜய் டிவியும் அதுக்கு முன்னாடி நான் கடந்து வந்த அந்த பயணங்களும் என் வாழ்க்கையில எவ்வளவு ஊறி போயிருக்கின்றது இந்த வீடியோல தெரிஞ்சது. ரொம்ப நன்றி. ஏண்டா இப்படி ஒரு ஏவியை போட்டு என்ன பேசணும், எல்லாம் பேசு. தேங்க்யூ ஸோ மச் பிளாக் ஷீப் டீம். என்னை வந்து ரொம்ப பெருமைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய இடத்துல என்னை ரொம்ப பெருமையாக நடத்துவாங்க. ஸோ அப்படி ஒரு டீமில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இது வந்து இங்கே கண்டிப்பாக சொல்லிடணும்னு சொல்லி என்னை ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் சொல்லிடுறேன். அதையும் தாண்டி டிவியில் என்னோடய பயணம் எல்லாத்துலேயுமே என் கூட நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, மீடியா பர்சன்ஸ், மீடியா அண்ட் ப்ரெஸ் எல்லாருமே. ஸோ அதுக்கு இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா டிவியில் சின்னதாக நான் இருந்தேன், என்ன மீடியா அண்ட் ப்ரெஸ்ஸில் சும்மா இன்டர்வியூ, நிறைய விஷயத்தில் என்னை சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வீடனும் சரி, மற்ற ஊடக நண்பர்களும் சரி, நீங்கள் எல்லாருமே அதிகமாக என்னை பற்றி எழுதாமல் என்னை பற்றி வெளியே இன்னும் நான் நிறைய தெரிஞ்சிருக்க மாட்டேன், அப்படி தெரியலன்னா நான் இந்த இடத்துல நின்றுருக்க மாட்டேன். அதனால் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த இந்த ஹீரோ அப்படின்ற இடத்துக்கு பெருசாக நான் விருப்பப்படல, ஆனால் அடிக்கடி என்கிட்ட அதை சொல்லி எனக்கு ஒரு மாதிரி என்ன, ஐ மீன் நான் என்ன ஹீரோவா பாக்குறதுக்கு முன்னாடியே என்னை என் கண்ணு முன்னாடி எனக்கு எதிரிலேயே நின்று நான் ஹீரோ அப்படின்னு என்கிட்ட சொல்லி என்னை ஹீரோவா ரசிச்ச ஆர்ஜே விக்னேஷ்காந்த் அண்ட் என்னோட டைரக்டர் கார்த்திக் வேணுகோபால் ரெண்டு பேருக்குமே தேங்க்ஸ். அண்ட் அப்படி அவங்க ரெண்டு பேரும் சொல்றதுக்கு முன்னாடி முதல் ஃபோன் கால்லயே ரொம்ப பாசிட்டிவிட்டியை கொடுத்து ரொம்ப நல்ல நிறைய அட்வைஸ் எல்லாம் கொடுத்து, ஐயோ ரொம்ப பதட்டமா இருக்கு, கருமும் பேச வேற வரமாட்டேன், ரொம்ப ஒரு நல்ல அண்ணனா. எனக்கு உடம்பு சரியில்லாம நான் வீட்டில் இருந்தேன் ஒரு டைம்ல. அப்ப எதிர்பார்க்காம ஒருத்தர் இருந்து போன் வந்தது, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு, ஏன்னா அவர் வந்து என்னோட ஷோவை ரெகுலரா பார்க்கும்போது திடீர்னு ஒரு வாரம் நான் அந்த ஷோல இல்லைங்கும் போது எங்க அந்த பையன் அப்படின்னு என் போன் நம்பருக்கு போன் பண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு உடம்பெல்லாம் நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு ரொம்ப அக்கறையா, சம்பந்தமே இல்லாமல் டிவியில் பார்த்துட்டு இருக்க ஒரு பையனுக்கு ஃபோன் பண்ணி அவ்வளோ அக்கறையாக கேட்டு விசாரித்த சிவகார்த்திகேயன்னா. ஸோ அந்த அக்கறை அங்கேயோடு நிற்காம அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது எல்லாமே எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுப்பாரு, எப்பயுமே ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லுவார், நிறைய பார்த்துக்க சொல்லுவார். அந்த மாதிரி பாசத்தை அதோடு நிறுத்தாமல் எனக்கு ஒரு கனவு இருந்தது சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் ஷீப்புக்கு ஒரு பெரிய கனவே இருந்தது, அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு. எங்கள் எல்லாரோட கனவையும் மொத்தமாக அவரோட கனவாக ஏற்று சுமந்து இந்த படத்தை இந்த நிலைமையில் கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். சிவகார்த்திகே என்னாக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்டு எனக்கு என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எங்கேயுமே ஒருத்தர் ரெண்டு பேர் தான் நண்பர்கள் ஆவாங்க. சன் மியூசிக்கில் இருக்கும்போது எனக்கு கவின் தான், விஜய் டிவி வந்ததுக்கப்புறமேட்டு பிரவீன் தான், அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரெடியோ ஸ்டடி போ டீம், இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியான ஒரு டீம் தான் எனக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருந்தது. முதல்ல ஒரு பெரிய அலைகடலில் என்னை ஏற்றுக்கிட்ட பிளாக் ஷீப் டீம், தேங்க்யூ ஸோ மச். அவர் கதை சொன்ன முதல் நாள் தான் பிளாக் ஷீப் டீமில் நான் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து ஒரு ஃபேமிலி மேனை இன்னொரு பேச்சுலராக மாற்றி உங்கள் கூடவே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, தேங்க்யூ. என்னோட மனைவியை எங்கே வேணாலும் நான் தைரியமாக கூப்பிட்டு போவேன். என் மனைவியை கூப்பிட்டு போகிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரே ஒரு இடம் பிளாக் ஷீப். ஏன்னா அங்கே போனேன்னா திரும்ப நான் வீட்டுக்கு போகும்போது ரெண்டு பேரும் ஒன்றா போகுமான்னு தெரியாது. பிரதர் ஃபோட்டோ எடுத்தது நீங்க, அவங்க என்ன பண்ணாங்க பாவம்? எது அந்த ஃபோட்டோ? போட்டோ எடுத்த போட்டோ இது சன்னி லியோன் வந்து என் ஃபேனு, நான் சன்னி லியோனை வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பத்தாம் கிளாஸ் சொன்னா தஞ்சாவூர்ல படித்தோம், சும்மா இருக்க. ஸோ ஒரு நல்ல டீம், ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு டீம் கூட என்னை ஒரு பர்சனாக என்னையும் உங்களோட டீமில் ஒருத்தனா சேர்த்துக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரில. விக்னேஷ் சொன்ன மாதிரி தான் ரொம்ப பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அடே இவன் சும்மா நடிக்கிறான் அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். ஏன்னா காலையில் ஃபென்னிக்கிட்ட சொன்னதுக்கு அவனும் அப்படி தான் சொன்னான், சும்மா நடிக்காதீங்க அதெல்லாம் போய் நல்லா பேசிடுவீங்க அப்படின்ட்டு. உண்மையிலேயே ரொம்ப பதட்டமாக இருக்குது, வேணால் பாருங்கள் கையெல்லாம் நடுங்குது. ஸோ அது வேற காரணம்னு கீழே இருந்த சொல்கிறாங்க, அந்த காரணம்லாம் இல்லைடா.
ஸோ நாங்கள் எல்லாருமே வெறும் கனவை மட்டும் கண்டுட்டு சும்மா பேசிட்டு இல்லாமல் எங்களோட கனவை ஒரு நல்ல கனவாக மாற்றி, அதை ஒரு நல்ல படமாக மாற்றி, ஒரு நல்ல மெசேஜோட படம் பார்த்துட்டு போகிற எல்லாருக்குமே திருப்தி கொடுக்கணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். அந்த படத்தை நாங்கள் ரொம்ப பொறுப்பாக பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் பொறுப்பு உங்களோடது. நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக அந்த படத்தை பற்றி எழுதி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். மக்களோட பொறுப்பு அந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த நேரத்தில் கலை சாருக்கும் ஸ்ரீதர் அண்ணாக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். சிவானா வந்து டிவியில் பார்த்து சப்போர்ட் பண்ணாருன்னு சொன்னேன். அண்டு சிவானா வந்து ஃபஸ்ட்டு சிவானா நான் நேரில் மீட் பண்ணும்போது அவர் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஸ்ரீதர் அண்ணாவை. அப்போ இருந்து ஸ்ரீதர் அண்ணாவும் நானும் நிறைய பேசிக்க மாட்டோம். ஆனால் பேசிக்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எங்களோட கதையை ஃபஸ்ட்டு கேட்டது ஸ்ரீதர் அண்ணாவும் கலை சாரும் தான். ஸோ அவங்க கேட்டு அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சதுன்றது இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்கும் போதே தெரியுது. தேங்க்யூ ஸோ மச்னா, ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சிவானங்கிட்ட அந்த கதையை பற்றி பாசிட்டிவாக சொல்லலைன்னா அது அடுத்த கட்டத்துக்கு நான் வந்திருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கலை சார் அண்டு ஸ்ரீதர் அண்ணா, தேங்க்யூ. அண்டு யூகே அண்ணா எல்லாரை பற்றியும் சொல்லணும், யூகே அண்ணனை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்ல வேணான்னு அவரே சொல்லுவார். ஏன்னா எங்கள் டீமில் நாங்கள் எல்லாருமே சின்ன பசங்க, ஜாலியாக விளையாட்டுத்தனமாக இருந்துடக்கூடாதுன்றதுக்கு இருக்கலை அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் யூகே அண்ணன் தான். ஏன்னா அவர் செட்டுக்குள்ளார வந்தாவே அவர் தான் ரொம்ப சின்ன பையன் மாதிரி நடந்துப்பார். ஸோ அதனால் நாங்கள் எல்லாருமே அவர்கிட்ட பொறுப்பாக நடந்துப்போம். காலையில் நேரமாக வர்றதுக்கு யார் ஃபஸ்ட்டு வராங்கன்ற ஒரு காம்படிஷனில் தொடங்கி அன்னைக்கு ஈவினிங் ஷூட்டிங்கை கரெக்ட் டைமில் கரெக்டாக எடுக்க வேண்டியது எல்லாத்தையுமே முடிக்கணுன்ற வரையும் எல்லாத்தையுமே கரெக்டாக வழி நடத்திட்டு போனது யூகே அண்ணன் தான். எனக்கு முதல் படத்தில் இப்படி ஒரு நல்ல கேமராமேன், இப்படி ஒரு நல்ல டீம் யாருக்கெல்லாம் அமைஞ்சிருக்குன்னு தெரில. எனக்கு அது ரொம்ப பெருசாகவே அமைஞ்சிருக்கு. நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சிவகார்த்திகேயனாக்கும் பிளாக் ஷீப் டீமுக்கும். ஸோ காலம்பூரா நான் உங்களுக்கு உண்மையாக உழைப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ 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 பிரதர், வாழ்த்துக்கள்.